இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல்ல. ஸோ இப்போ வந்து நேரா சங்கர் நாராயணன் இவங்கெல்லாம் வந்து அவங்க அம்மா எல்லாம் கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருந்தோன்னா வந்து ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு இந்த தடவை. ஏன்னா வந்து இந்த தடவை வந்து கமலாவே வந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்து வாங்க சம்பந்தி வாங்கன்னு சொன்ன உடனே வாய் நிறைய நீங்களே கூப்பிட்டீங்கன்னு ஒரே சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் இந்த கோபம்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு அந்த முல்லை பாப்பாக்குன்னு தனியா ஒரு ஸ்வீட் டப்பாவெல்லாம் கொண்டு கொடுத்து ட்ரீட் எங்க வைக்க போறீங்க, போன தடவை மாதிரி இந்த பணம்பால் தென்னம்பால் அதெல்லாம் கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் குடிச்சதை பத்தி ஞாபகப்படுத்த உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்க போறா ஞாபகத்தை வச்சுங்க அப்படின்னு சங்கர் நாராயணன் வம்புழுத்துக்கிட்டு இருக்காரு. வெற்றியும் மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் வம்புழுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து இப்பவே பேசாம வந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்துறியானா அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க, வளகாப்புக்கு அப்புறம் தான் வருவேன் அப்படின்ன உடனே சங்கர் நாராயணன் பிறந்த வீட்டை விட புகுந்த வீடு தான் நல்லா வசதியா இருக்குன்னு சொல்றானா, அப்ப நல்ல இடத்துல தான் நான் கட்டி கொடுத்துருக்கேன் எல்லாம் பேசிட்டு ஒரு குட்டி விருந்து வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும், நம்ம வந்து என் ஒய்ஃப் என் பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிட்டா அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு அவர் சொல்றாரு. சரின்னு கிளம்பலாம் அப்படின்னு உங்க நாங்களா வரோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தர்ஷன் வந்து ஒரு அவருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம நேற்றே சொன்ன மாதிரி கிடச்சிருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண மண்டபத்தை விட்டு 10:30 வெளில போன வெற்றி 6 தான் திருப்பி வந்தார் அப்படிங்கிறத அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அந்த கொலை நடந்த இடத்துக்கு அவர் போனாரா இல்லையாங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா வந்து டக்குன்னு அங்கேருந்து ஒரு குட்டி கான்ஸ்டபுள் வந்து ஒரு இது ஐடியா கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா வந்து டெலிஃபோன் ரேஞ்ச் செல்ஃபோன் ரேஞ்ச் வச்சு பார்ப்போம், அந்த ரேஞ்சில் அன்னைக்கு டேட்டில் அவர் இங்கே தான் போனாருங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா சூப்பர் ஐடியா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே இந்த விருந்து நடக்கிற இடத்துக்கு இவங்கெல்லாம் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தா எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாங்க. சூர்யாவை பார்த்து வேற வந்து என்ன கிரெடிட் கார்டெலாம் நல்லாயிருக்கா அப்படின்னு வேணும்னு நக்கலாக வந்து இவர் கேட்க, வருஷா என்ன விஷயம் என்ன விஷயம்னு கேட்குறாங்க. வருஷா வந்து போய் சாப்பிடுன்னு இவர் சொல்லிட்டார். இதுக்கப்புறம் வந்து ஏன் பொண்ணுங்களுக்கு வந்து மசக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாமிட்டிங் இந்த தலை சுத்தெல்லாம் வருது அப்படின்னு கேட்டால், பெசாம சாமிக்கு வந்து பொம்பளைங்களை பிடிக்கல போல அப்படின்னு ஒரு பாட்டி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, வந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் தான். நம்ம எப்படி வந்து தும்முனா வந்து நமக்கு வந்து உடம்பு ஒத்துக்காமல் இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஏன் தும்புறோம் அப்படின்னா வந்து ஒரு டஸ்ட்டு படுறதுனால தான் உடம்பு ஒத்துக்கல அதனால வந்து தும்புறோம். அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு வெளி ஆப்ஜெக்ட் தான், அது கருங்கிறதும் அதனால அந்த மாதிரி தான் நம்ம உடம்பும் ட்ரீட் பண்ணுவோம். ஒருத்தங்களுக்கு ஒத்துக்கும், ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பாயிண்ட் அது. அதை முடிச்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தா தர்ஷன் அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு அவர் நான் அபியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவர் கிளம்புறாரு. தர்ஷன் வந்து ஒரு வேற வந்து வெற்றி அரஸ்ட் பண்ண வந்திருக்காரா என்ன கதைங்க நமக்கு தெரியல. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.